கோவை ஜிஎன்எம்எஸ் பகுதியில் உள்ள 141 தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் ஒரே குழுவாக குறைந்த செலவில் உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், டெல்லி என தேசிய கல்விச் சுற்றுலா சென்று திரும்பியுள்ளது தமிழக அளவில் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. மாணவ மாணவிகள் பள்ளிகளில் கல்வி பயிலும் போதே அவர்களின் தனித்திறன்களை மேம்படுத்தும் விதமாக பல்வேறு திறனாய்வு போட்டிகள் நடைபெறுகின்றன. இந்த நிலையில் கோவை கவுண்டர் மில்ஸ் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியான விசிஎஸ்எம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் இந்திய வரலாற்று சின்னங்களை நேரில் கண்டு பயிலும் விதமாக பள்ளி நிர்வாகம் சார்பாக மெகா தேசிய சுற்றுலா பயணம் அழைத்துச் சென்று அசத்தியுள்ளனர். அதன்படி 10, 11 மற்றும் 12 வகுப்பு பயிலும் 79 மாணவர்கள், 62 மாணவிகள் என 141 மாணவ மாணவிகள் ஒரே குழுவாக இணைந்து தேசிய சுற்றுலா சென்று வந்துள்ளனர். 8 நாட்கள் பயணமாக சென்று திரும்பிய மாணவ மாணவிகள் தங்களது பயணம் குறித்த அனுபவங்களை கூறுகையில், வரலாற்று புத்தகங்களில் வரும் பொற்கோவில், தாஜ்மஹால், குதுப் மினார் போன்ற பல்வேறு இடங்களை நேரில் பார்த்தது பிரமிப்பாக இருந்ததாக கூறினர். சார், என் பேர் விஷால். நான் விசிஎஸ்எம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கேன். எங்கள் ஸ்கூல் மூலயமா நாங்கள் வந்து டூர் போயிட்டு வந்தோம். நார்த் இந்தியா ஃபுல்லாக 8 டேஸ் ட்ரிப் வந்து எங்களை ஸ்கூல் கூப்பிட்டு போயிருந்தாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக, சூப்பராக நாங்கள் வந்து நார்த் இந்தியாவில் நிறையா ஒண்டர்ஸ், நிறையா எக்ஸாட்டிக்கான பிளேசஸ்லாம் எங்கள் ஸ்கூல் மூலயமா நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துருந்தோம். நாங்கள் வந்து தாஜ்மஹால், வாகா பார்டர், குதுப் மினார், கோல்டன் டெம்பிள் மாதிரி நிறையா நம்ம இந்தியாவில் இருக்க டாப் பிளேசஸ்லாம் போய் எங்கள் ஸ்கூல் மூலயமா நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். எங்களுக்கு வந்து இந்த ஸ்கூல் டூர் கூப்பிட்டு போனது ஸ்கூல் டூர் மாதிரியே இல்லை சார். எங்கள் எப்படி ஃபேமிலி கூட போனால் கம்ஃபர்டபுளாக போயிட்டு வந்தோமோ அதே மாதிரி எங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து கம்ஃபர்டபுளாக எங்கள் டூரை ஃபுல்ஃபில் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க. ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக எல்லாத்தையும் சந்தோஷமாக பார்த்துட்டு வந்தோம். சார், எங்கள் ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் எல்லோரும் அஃபோர்ட் பண்ணுங்கிறதுனால 5500 பே பண்ணோம். 8 டேஸ் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக எந்த இதுவுமே குறையில்லாமல் போயிட்டு வந்தோம். எல்லாமே ஸ்டாஃப்ஸே கூட இருந்து பார்த்துக்கிட்டாங்க. எக்ஸ்ட்ராஸ் கூட ஸ்டாஃபே முன்னாடி வந்து பே பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. யாழினி, நான் விசிஎஸ்எம் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். எங்கள் ஸ்கூல் வந்து ஒரு எஜுகேஷன் ட்ரிப் டு டெல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு அந்த ட்ரிப்பு. ஈவன் ரொம்ப கம்மியான அக்கமடேஷன்ஸில் எங்களுக்கு சார் பிளான் பண்ணி கொடுத்தாரு. நாங்கள் வந்து நிறைய ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் போய் விசிட் பண்ணோம். ஆக்சுவலி நாங்கள் அது வந்து ஹிஸ்ட்ரி புக்ஸில் ஜென்ரல் நாலேஜாக படிச்சிருந்த வந்து நாங்கள் நேரில் பார்க்கும் போது எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்கள் தாஜ்மஹால், குத் மினார், ரெட் ஃபோர்ட், வாகா பார்டர் எல்லாமே போய் பார்த்தோம். அங்கே வாகா பார்டர், தாஜ்மஹால் எல்லாம் நல்லா ப்ரீத் டேக்கிங் மூமெண்ட்டாக இருந்தது எங்களுக்கு. அங்கே போய் எங்களுக்கு அப்படியே அஸ்டாண்டட், நாங்கள் வந்து அப்படியே அதிர்ச்சி போய் நின்ன மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களோட சேஃப்டி பார்த்தீங்கன்னா சார் ரொம்பவே ஈச் அண்ட் எவ்ரி மினிட் சார் ரொம்ப சேஃப்டி பார்த்துக்கிட்டாரு. எங்கள் பேரண்ட்ஸ்க்கு வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தார் எங்கள் சேஃப்டி. எங்கள் மேனேஜ்மெண்ட், எங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எங்களை ரொம்ப கேர் பண்ணி கன்சர்ன் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. இந்த ட்ரிப் ஃபுல்லாகவே நாங்கள் வந்து ஒரு ஃபன் எஜுகேஷன் ட்ரிப் இல்லாமல் ஒரு ஃபன் பேக் ட்ரிப்பாக நாங்கள் இருந்துச்சு. முக்கியமாக நாங்கள் அந்த 7 வண்டர்ஸில் எங்கள் தாஜ்மஹால் பார்த்தோம். குத்மினார் லிட்டரலி 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி கட்டினது, 238 ஃபீட்டில் இருக்க அந்த வண்டர் பார்த்தோம். ரெட் ஃபோர்ட் பார்த்தோம். லைக் வாகா பார்டர் வந்து நம்மளோட பேட்ரியாட்டிசம் கொண்டு வர மாதிரி எங்களுக்கு ரொம்ப அந்த ஈவெண்ட்டே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 2 டே ட்ரிப் நாளைக்கு ட்ரெயின் ஜேர்னி போனோம். அப்போ கூட சார் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து நைட்டும் பகலும் முழிச்சு எங்களோட சேஃப்டியெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. இவங்க மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு குரூப் ஓப்பன் பண்ணி பேரண்ட்ஸ்க்கு நாங்கள் எங்கள் லைவ் லொக்கேஷன்ஸ், எங்களோட மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி பேரண்ட்ஸுமே அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. நாங்களும் ரொம்ப ஃபன் ஃபிட்டாக நல்லா ஹாப்பியாக இருந்தோம். நாங்கள் கேர்ள்ஸ் ஒரு 62 ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் போயிருந்தோம் சார். எங்களுக்கு 3 லேடிஸ் ஸ்டாஃப்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க ஸ்டாஃப்ஸ். அப்புறம் அவங்க எங்களுக்கு என்னென்ன தேவை எவ்ரி எசென்ஷியல் பொருட்களும் அவங்க எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் ஈஸியாக கேட்க முடிஞ்சிச்சு எங்கனால. மாணவ மாணவிகளை அழைத்துச் சென்ற நிர்வாக குழுவினர் கூறுகையில், தனியார் பள்ளி சுற்றுலாவாக 5500 ரூபாய் என குறைந்த செலவில் 8 நாட்கள் 3 நட்சத்திர விடுதிகளில் தங்க வைத்து உணவு, போக்குவரத்து, நுழைவு கட்டணம் என அனைத்தும் அடங்கிய சுற்றுலா பயணம் மிகவும் பாதுகாப்பாக அழைத்துச் சென்று திரும்பியதில் பெற்றோர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்ததாக தெரிவித்தனர். என் பேர் ஹாஜர் அனீஸ். நான் இந்த க்ரீன்ஃபீல்ட் கேம்பஸ் விசிஎஸ்எம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எங்கள் சார் ஹெரால் சாம் சார் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் மூலிமா எங்களுக்கு டூர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. தேசிய கல்வி சுற்றுலா இப்போ எப்படி கவர்மெண்ட் ஸ்கூலில் இது பண்ணுறாங்க அதே மாதிரி இப்போ கொரோனா பீரியடுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஜுகேஷனல் ட்ரிப்பாக இருந்துச்சு. நிறைய ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் எல்லாம் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் காமிச்சோம். அது நிறைய ஒவ்வொரு பிளேஸ்லேயும் என்னெல்லாம் அதில் இருக்கிற வண்டர்ஸ் என்ன அதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் எல்லாமே குழந்தைங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சோம். ரொம்ப சேஃப்டியாக கூட்டிகிட்டு போனோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே. ஒரே குழுவாக குறைந்த செலவில் 141 மாணவ மாணவிகள் தேசிய சுற்றுலாவாக திரும்பியுள்ள இந்த பயணம் தமிழக அளவில் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது குறிப்பிடத்தக்கது.